தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அருண் மாதேஸ்வரன் அவர்கள் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் செல்வராகவன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற சாணி காகிதம் கதை 1980 வாக்கில் பரதேசி பட்டணம் அப்படிங்கிற ஊரில் நடக்குது. நம்ம ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் ஒரு ரைஸ் மில்லில் வேலை செய்கிறாரு. ஒரு நாள் ரைஸ் மில்லில் ஏற்படுற ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில் கைகலப்பாகி அந்த ரைஸ் மில் ஓனருக்கும் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்காரருக்கும் ஒரு பெரிய சண்டையாகி போகுது. இதனால் அந்த ரைஸ் மில் ஓனர் வந்து இவனை குடும்பத்தோடு அழிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட வீட்டுக்கு தீ வச்சிடுறாரு. இதனால் வந்து ஹீரோயினோட பொண்ணும் அவங்க வீட்டுக்காரரும் இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படி அந்த ரைஸ் மில் ஓனரும் அந்த கும்பலை எப்படி பழி வாங்கினார், என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறதான், இதில் செல்வராகவன் எப்படி வந்தார் அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதை. நல்லா தண்ணி கெட்டுக்கிற தென்னந்தோப்பில் 2 வருஷம் கழித்து காய் ஓட போனோம்னா எத்தனை குளம் விழுகுமோ அதை விட ஒரு 20 குளம் இந்த படத்தில் சேர்த்தியே விழுகுதுன்னு சொல்லலாம். இந்த டைரக்டரோட முந்தைய படமான ராக்கி படம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதில் ரசித்து ருசித்து நிறையா கூட பண்ணியிருப்பார். இதில் ருசித்து ரசித்து நிறையா கூட பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் வந்து இதுக்கு முந்தின படங்களில் கும்முன்னு குத்தால் அருவி மாதிரி இருந்தவங்க, இதில் கோடை காலத்தில் தண்ணி கரையில் குருவி மாதிரி ஏன் இழைச்சி போனாங்க, எப்படி இழைச்சாங்க, யாரை பார்த்து இந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. கிளைமேக்ஸ் காட்சியில் இந்த பின்னால் ஜாக்கெட்டுக்கு பின்னால் அருவாலை சொல்லிக்கிட்டு வரும்போது ஏதோ பழைய சிம்ரன் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃப் காட்சிகளில் அந்த ரஃப் அண்ட் டஃப்பான லுக்கு, அந்த உடல் மொழி, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு செட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீனில் கூட பார்த்திங்கன்னா அவனுக்கு தூக்கி சும்மா ஜெயிலில் போட்டால் என்ன வந்துடப்போகுது, நான் எனக்கு என்ன அது கொடுத்தானுங்களோ அதை அவனுக்கு திருப்பி கொடுக்கணும், அடிக்கு அடி குத்து குத்து எரித்ததுக்கு அதே மாதிரி அவங்கள எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கும் வேறு பண்ணியிருப்பானுங்க. இந்த அம்மா பழிக்கு பழி புளிக்கு புளின்னு இறங்கி திரும்ப என்ன பண்ண போகுதோ அப்படின்னு சொல்லி அது ஒரு செகண்ட் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம செல்வராகவன் அந்த ரஃப் அண்ட் டஃப்பான லுக்கும் அந்த சைலண்டான பேச்சும் அந்த வில்லத்தனத்துக்கு உண்டான எல்லாமே அவருக்கு நல்லா செட் ஆகிருக்குது. ஆனால் சென்டிமெண்ட் காட்சிகள் மட்டும் கரெக்டாக கிளிக் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த ரைஸ் மில் ஓனராக காட்டுற 4 பேர் அவனுக்கு எந்த ஏங்கிளில் பார்த்தாலும் ரைஸ் மில் ஓனராகவே தெரியல. ஏன்னா தாடி இங்கிடி மிச்சிட்டான், ஆளுக்கு ட்ரெஸ்ஸும் அவனுக்கு உடல் முடியும் பார்த்தா இந்த ஊர் பேர் வேறு பரதேசி பட்டணம்னு சொல்கிறாங்களா, அந்த ஊர் பேருக்கும் இந்த கேரக்டருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவனுக்கு எந்த ஏங்கிளில் பார்த்தாலும் ரைஸ் மில் ஓனர் மாதிரியே தெரியல. நல்ல பொட்டல் காடு, தண்ணியே பத்தராத பொட்டல் காடு மாதிரி இருக்கிற ஏரியாவில் 50 பேரும் மூஞ்சியில் கரியை பூசுற மாதிரி இருக்கும்போது நம்ம கீர்த்தி சுரேஷ் மட்டும் கொஞ்சம் பெசல் வெளுப்பாக இருக்கிறது வந்து கொஞ்சம் செட் ஆகலையோ அப்படின்னு சொல்லி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் டீம் வந்து இதை கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் டார்க் பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா படம் ஆரம்பித்து ஒரு காமன் நேரம் கூட நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுத்திருக்காங்களோ ஒரு புதிய முயற்சியாக அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் வந்து கலர் ட்ரெஸ்ஸில் வரும்போது தான் அவங்க ஜாக்கெட்டை பார்த்து இல்லை இல்லை இது கலர் படம் தான், லொக்கேஷன் ஆளுகள் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்மளுக்கு மைண்டு செட் ஆச்சு. கிளைமேக்ஸில் செல்வராகவன் பண்ணக்கூடிய ஒரு 5 நிமிஷம் ஃபைட்டு, ஒரு 10-20 பேர்த்தரசு வந்து 60 அதில் மல்லு கட்டுற அந்த சீன் வந்து உண்மையாலுமே சூப்பர் தரமாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு சீனில் பார்த்தா அந்த ஜாம்பி படத்தில் வேனை விட்டு இந்த ஆளு ஜாம்பி மேலே பூரா ஏற்றிட்டு போகிற மாதிரி ஒரு 25 பேர்த்து மேலே கீர்த்தி சுரேஷ் வேனை விட்டு பட்ட பட்ட படம் ஏற்றிட்டு போகிறதெல்லாம் வந்து அந்த கடைசி அரை மணி நேரம் கிளைமேக்ஸ் வந்து ஒரே பரபரப்பாக நல்லா போச்சு அப்படின்னு சொல்லலாம். கருப்பராயன் கோவிலில் கெடா வெட்டதெல்லாம் நான் ரசித்து பார்ப்பேங்க, அதெல்லாம் எனக்கு அந்த ரத்தம் தெரிக்க தெரிக்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படிங்கிற ஆட்களும், இந்த ஸ்பைடர் படத்தில் வர எச்ஜே சூர்யா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நானும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் தான் அப்படிங்கிறதுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். நல்ல ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ருசிக்க ருசிக்க ரசிக்க ரசிக்க நிறைய குலைகள் நிறைந்த ஒரு படம் இந்த சாணி காகிதம். நன்றி, வணக்கம்.